Starfish Channel. இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் எஸ் கவியரசன், தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர், நமது மாநிலத்திற்கெல்லாம் பெருமை சேர்த்தவர், நமது மாநிலம் மட்டுமில்லை இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தவர். சாக்பீஸ் மூலமாக சாக்பீஸை வைத்து புத்தர் வடிவத்தை குறைந்த நேரத்தில் வடிவமைத்தமைக்காக, குறைந்த வேகத்தில், அதாவது ரொம்ப வேகமாகவும் அதே சமயத்தில் குறைந்த நேரத்தில் வடிவமைத்திருக்கிறார், செதுக்கியிருக்கிறார். அதற்காக அவர் வந்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார். ஆசிய சாதனை புத்தகத்திலும், ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்த ரெண்டுலையுமே இடம்பெற்றிருக்கிறார். இந்த விருது எப்படி கிடைத்தது? முதல் விருது எந்த விருது சொல்லுங்க கவியரசன். வந்து இப்ப மைக்ரோஆர்ட்ஸ்ல புக்ஸ் டைமிங்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சார். சரிங்க. 4:29 எல்லாம் புக்ஸ் செலவு செய்து உலக சாதனை பண்ணேன். அது முழுக்க இங்க வந்து இருக்கிற தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மலர்விழி செய்யறவங்க செல் பண்ணாங்க. நான் வந்து இப்ப புக்ஸர் சிலையில அருண் ஒரு சார் வந்து கேமராமேனு, அவர் வந்து இங்க கலெக்டர் ஆபீஸ்ல வச்சு அங்கே நாங்க பண்ணோம். கலெக்டர் மேடம் கிட்ட இந்த வீடியோ பண்ணி காமிச்சதுக்கு கலெக்டர் மேடம் ஓகே இது ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி கலெக்டர் மேடம் வந்து 15,000 ரூபாய் அமௌண்ட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டி அது அப்ரூவ்ட் ஆகி இப்ப வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று பண்ணேன். உலக சாதனை பண்ணது வந்து 4:29 பண்ணது. பண்ணது எல்லாம் சாக்பீஸ் மூலமாகவே. ஆமா, சாக்பீஸ் மூலமா புக்ஸர்ஸ்ல வந்து 3D எஃபெக்ட்ல பண்ணது. முன்னாடியும் பார்த்தாலும் நான் கரெக்டா இருக்கும், பின்னாடி பார்த்தாலும் கரெக்டா இருக்கும். அது வந்து 4:06 சைஸ்ல பண்ணதுக்கு உலக சாதனை பண்ணேன். வந்து கலெக்டர் மேடம் வந்து அவங்க கையால தான் அந்த விருது வாங்கினேன். அது வந்து கொடுத்தது கலெக்டர், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொடுத்தாங்க. அந்த விருது வாங்கும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? உங்க வயது என்ன தம்பி? இப்ப அப்போ வயது வந்து 18 வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணும் பொழுது வாங்கினதுல முத அவார்டே அதுதான். இது வரைக்கும் எந்த காம்படிஷன் எல்லாம் ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிச்சு. சாதனை படைத்த உடனே அந்த விருது வாங்கும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது, என்ன நினைச்சீங்க? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் வந்து சப்போர்ட் பண்ணது யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தது. சரி, நான் சின்ன வயசுல இருந்து பண்ண நிறைய பேர் வந்து இத உடைச்சு போட்டுருவாங்க, சில பேர் வந்து வேணான்ட்டு போயிருவாங்க. சரிங்க. கலெக்டர் மேடம் எடுத்து முதல்ல இப்படி பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சரிங்க. கலெக்டர் மேடம் தான் புதுப்பை கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க பார்த்துட்டு அவார்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. இந்த விருது வாங்கின உடனே யாரை நினைச்சு பார்த்தீங்க, எந்த சம்பவத்தை நீங்க நினைச்சு பார்த்தீங்க? பெற்றோர், அப்புறம் ஆசிரியர்கள், அடுத்தது எங்க நண்பர்கள். அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஆசிய சாதனை புத்தகத்துல வந்து இடம்பெற்றது வந்து அது எந்த ஆண்டு? இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு வந்து அடுத்தது பண்ணுங்க. சரி, அடுத்தது ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணணும். சரிங்க. அது அந்த அது வந்து அந்த சாதனைக்கு வந்து ஏதாவது நேரம் குறைக்க முடிஞ்சதா இல்ல அதை பத்தி சொல்லுங்க. இந்திய சாதனை புத்தகத்துல இடம்பெற்றது, ஆசிய சாதனை புத்தகத்துல இடம்பெற்றதுடைய விவரம் சொல்லுங்க. இப்ப இந்திய புத்தக ரெக்கார்டு வந்து பண்ணது வந்து எங்க ஏரியாவில் இருக்கிற நண்பர்களும் அப்புறம் அவங்க கூட இருந்தவங்களும் ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அது எப்ப நடந்ததுங்க, அந்த சாதனை எப்ப புரிஞ்சீங்க? ஜூன் மாசம் பண்ணதுங்க, ஜூலைல பண்ணாங்க இந்த ஆண்டு. ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்டு அது வந்து நான் எல்லாம் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அப்புறம் அது எந்த, அது எந்த தேதி, எந்த மாதத்துல? அது வந்து சென்ற மாதம் 11 வந்து ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணது. சரி, செப்டம்பர் மாதம் 11 இந்த சாதனை புரிஞ்சுங்க. அந்த சாதனை புரிஞ்சதும் இதே நம்ம தர்மபுரியில அங்க இருந்தே வா. எனக்கு அப்ப வந்து இது வாங்கறதுக்கு
முடியல, வாங்க முடியல. அப்புறம் காஞ்சிபுரத்துல கார்த்தி, கார்த்தின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருந்தாரு. சரிங்க. அவர்கிட்ட சொன்ன, ஐயா இந்த மாதிரி நான் செஞ்சிட்டேன் ஆனா வாங்க முடியல அப்படின்னு சொன்னது, பார்த்து செஞ்சு நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ணாரு. சரிங்க. அந்த 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 சாதனைக்காக நீங்க எடுத்துக்கிட்ட நேரம் என்ன? அந்த சாதனை 4 நிமிடம் 28 வினாடி. ஒரு வினாடி குறையக்கூடிய வாய்ப்பு, அதாவது ஒரு வினாடி குறைஞ்சிருக்குன்னா வேகமா வேகமா செஞ்சேன். 3 நிமிஷம் வரைக்கும் டச் பண்ணேன், ஆனா வந்து கிளியரன்ஸா பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு 4 நிமிஷம் 28 வினாடி நான் சூஸ் பண்ணி அதை நான் வெற்றிகரமா முடிச்சேன். 3 நிமிஷம் வரைக்கும் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னால வந்து இருக்கக்கூடிய சாதனை என்ன, உலக சாதனை என்ன? நம்ம இதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துல பண்ணாங்க மத்தவங்க ரெக்கார்டு பண்ணதெல்லாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் ஒரு கர்விங் செஞ்சு முடிக்கணும்னா. சரிங்க. அதை நான் 4 நிமிஷத்துல பண்ணேன். எப்படி வந்து இந்த மாதிரி சாக் பீஸ்ல வந்து வடிவமைக்கணும் அப்படிங்கிற ஆவல் வந்து எந்த வயதுல வந்தது, அதுக்கு தொடர்ந்து வந்து ஊக்கம் கொடுத்தவங்க யாராரு? 5ஆம் வகுப்புல இருந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஓன் இன்ட்ரெஸ்ட், இது தனிப்பட்ட மாதிரி சும்மா விளையாட்டு எல்லாம் பண்றத நானும் பண்ணலாம்னு சொல்லிட்டு, சரி சும்மா இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டிவி பார்க்க டைம் குறைச்சி இது பண்ணலான்ட்டு பண்ணது. அப்புறம் நாள் பழக அதுலயே கொஞ்சம் ரிஸ்கா இருக்குது செய்யலாம். ஊக்கம் தந்தது யார், உங்க பெற்றோர் எந்த வகையில ஊக்கம் கொடுத்தாங்க, நீங்க படிக்கக்கூடிய இடத்துல கல்வி சாலையில வந்து எந்த மாதிரி உதவி எல்லாம் கொடுத்தாங்க? முதல்ல வந்து பெற்றோர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சரி. அப்புறம் எங்க நான் படிச்ச காலேஜ் வந்து அவ்வளவா பண்ண முடியல. சரிங்க. கொஞ்சம் அப்புறம் கடைசி லாஸ்ட் இயர்ல வந்து நான் முதல் வருஷத்துல இருந்து ட்ரை பண்ணேன், அது கடைசி ஃபைனல் இயர் முடிக்க 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த சாதனை எல்லாம் வந்தது. அப்புறம் காலேஜ்ல சேர்மன் சார் சப்போர்ட் பண்ணது, கோவிந்தராஜன் சார் சொல்லிட்டு அது சேர்மன் சார். சரிங்க. அப்புறம் கணேஷ் சாரு, அடுத்தது விஸ்வா சாரு, அடுத்தது செல்வ குமார் சார்னு சொல்லிட்டு ஒருத்தரு. சரிங்க. இது எந்த கல்லூரியில நீங்க படிச்சீங்க? தர்மபுரியில மருதம்நெல்லி பாலிடெக்னிக் காலேஜ். முதல்ல யாரும் எதிர்த்து இருந்தாங்க, யாரும் இதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு காலேஜ்ல எந்த சப்போர்ட்டும் வரல. அப்புறம் சேர்மன் சார்வே லேட்டா தான் தேடி வந்தது. அப்புறம் சேர்மன் சார் பார்த்துட்டு நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணாரு. அப்புறமாட்டுக்கா கலெக்டர் மேம் கிட்ட கொண்டு போனேன். கலெக்டர் மேடமும் பேசுவாங்க. எங்க அப்பா வந்து டெய்லரு, அம்மா வந்து கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. எங்க தங்கச்சி 11ஆவது படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்க. நான் வந்து டிப்ளமா முடிச்சுட்டு இப்ப டேலி பண்ணிட்டு இருக்கேன். சரி. ரொம்ப உங்களுக்கு வருவாய் வந்து குறைந்து இருக்கக்கூடிய ஒரு பின்புலத்துல இருக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் வந்து சாதனை செய்வதற்கு, இந்த விஷயத்துக்காக வந்து செலவு செய்வதற்கெல்லாம் வந்து வருவாய் எல்லாம் கிடைக்குதா? இப்ப சப்போர்ட் பண்றாங்க, ஜாபுக்கு போயிட்டு பண்ணா கொஞ்சம் கரெக்டா இருக்கு. ஜாபுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பொருளாதார ரீதியா வந்து எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி பண்ணா என் குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நான் வந்து இதுக்கும் மேல அவார்டுலயும் நான் வாங்க முடியும். இந்தியா இது வந்து மைக்ரோ ஆர்ட்ஸ்ல வேர்ல்டுல முதல் இடத்த என்னால பெற்று தரணும். அடுத்த திட்டம், அடுத்த இலக்கு என்ன? அடுத்தது இப்ப உலகத்திலேயே தலை சிறந்த இதாமா இந்தியா மைக்ரோ ஆர்ட்ஸ்ல மாறணும்னு சொல்லிட்டு கின்னஸ் சாதனை பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்கேன். இப்ப கின்னஸ் சாதனைக்கு வேலை ரெடி பண்ணி அது ப்ராசஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து நான் கின்னஸ் புத்தக சாதனையில இடம் பெற்றுறேன். அப்போ என் குடும்ப பொருளாதார எனக்கு அரசாங்க வேலை பார்ப்போம் இல்லை அந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைச்சுன்னா மேலும் கின்னஸ் புத்தகத்தில் இனிமேலும் யாரும் முடியாதிக்க முடியாம என்னால் முடியும். இப்போ வேகமாக பண்ணிட்டு இருக்கேன், அது இன்னும் கொஞ்சம் வேகமாக 4 நிமிஷம்ன்றது 3 நிமிஷம் 2 நிமிடம் அந்த மாதிரி குறைக்கவும், அடுத்தது இப்ப நான் 6 mmல பண்றேன்னா அதையும் சைஸ்லயும் குறைச்சி
இரண்டுத்தையும் ஒரே டைம்ல கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணனும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எந்த மாதிரி சாக் பீஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? சாதா சாக் பீஸ் தான். இப்ப போலாம் அந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சாக் பீஸ்லயும் பண்றேன். பென்சில் கார்விங்கும் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து வந்து கின்னஸ் சாதனை புத்தகத்திலையும் இடம்பெற்று, அதுதான் வந்து உலகத்திலேயே முதல் நிலையில இருக்கக்கூடிய ஒரு விருது. அந்த சாதனை புத்தகத்தில் நீங்க வந்து இடம்பெறணும். நமது இந்தியாவிற்கும் நமது மாநிலத்திற்கும் தர்மபுரிக்கும் பெருமை சேர்க்கணும் அப்படின்னு எங்க விருப்பத்தை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு நிறைவு செய்கிறோம். நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்கள் மனதை கவர்ந்திருந்தால் விருப்பம் தெரிவிக்கவும் மதிப்பிடவும் பங்கிடவும். உறுப்பினராக இசைவு தெரிவிக்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை சிறு திறப்பொருளை அழுத்தவும். நன்றி.